الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولينصرن الله من ينصره إن الله لقوي عزيز الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم وقال الله تبارك وتعالى يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يؤيد هذا الدين ولو بالرجل الفاجر وقال عليه الصلاة والسلام أيضا لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை இயக்குறதுக்காக அல்லாஹ் தன்னிடத்தில் சில சுன்னத்துகளை வச்சிருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் என்பது வேறு. அல்லாஹ்வுடைய ரசூலின் சொல் செயல் அங்கீகாரம், அவர்களுடைய வாழ்க்கை, அது ரசூலுல்லாஹ் சுன்னத். அல்லாஹ்வும் சில சுன்னத்துகளை வச்சிருக்கிறார். அந்த சுன்னத்துகளை யாரும் அவனுக்கு ஏற்படுத்தல, யாரும் கட்டாயப்படுத்தல, அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஒரு நியதியும் இல்லை. அல்லாஹ் விரும்பினான், அவனே தனக்கு அந்த சுன்னத்துகளை ஏற்படுத்திக் கொண்டான். சூரியன் கிழக்கில் உதிக்குது, மேற்கில் மறையுது. ரப்புக்கு எந்த கட்டாயமும் இல்லை, சூரியன் கிழக்கில் தான் உதிக்கணும். எங்கிருந்தும் உதிக்க வைப்பான், அவ்வளவு ஆற்றல் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த சுன்னத்தை பண்றான், அவன் ஒரு முறையாக வச்சிருக்கிறான், கிழக்கில் உதிக்கணும், மேற்கில் மறையும், ஆகிரு ஜமான்ல மட்டும் மாறும். அது மாறினா ஈமான் வாயில் அடக்கப்பட்டது, தௌபாவுடைய வாயில் மூடப்பட்டது. உலகத்தில் மனிதன் உருவாக திருமணத்தின் மூலம் ஆண் பெண்ணுடைய தொடர்பு உண்டாகணும் என்கிறது உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திக்கிற ஒரு சுன்னத், ஒரு முறை.
ஆனா அவனுக்கு இது கட்டாயம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சு காட்டினான், ஹதரத் ஹவ்வாவை படிச்சு காட்டினான், ஹதரத் ஈசாவை படிச்சு காட்டினான். எனக்கு இது கடமை இல்லை, ஆனா இந்த முறையை நான் வச்சிருக்கிறேன். இது உலகத்தில் இந்த நிபாம இந்த போக்கை கொண்டு போறதுக்கு அல்லாஹ் வச்சுக்கிற சுன்னத், அவன முறைகளில். ஆகவே இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நன்மைகளுடைய விஷயத்தில் சில சுன்னத்துகளை சில முறைகளை வச்சிருக்கிறான். அதுபோல பாவங்களுடைய விஷயத்திலேயும் அல்லாஹ் சில முறைகளை சுன்னத்துகளை வச்சிருக்கிறான். முன்னைய நபிமார்களுடைய சரித்திரங்கிற வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா நாமும் படிப்பினை பெற வேண்டிய ஏராளமான விஷயங்கள் முன்னைய நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கு. சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கு, ஆக பெரிய ஒரு தாய், ஆக பெரிய தாய். தாவத்துடைய காலம் 950 வருஷம், 950 வருஷம். 4 தாவத்துக்கு கொடுத்த நேரம் 2.5 மணி நேரம், 4 மணி நேரம், 8 மணி நேரம் அல்ல, 24 வரும். லைலம் வனஹாரா, ராவு பகல். அல்லாஹு தஆலா அவங்கள சமுதாயத்துக்கு கொடுத்த தண்டனை பூமியில கொஞ்சம் பேரை வச்சுட்டு மற்ற எல்லாரையும் அழிச்சு போட்டான். எந்த அளவுக்கு இந்த உலகம் ஒரு அழிவை சந்திச்சிருந்தா ஆதம் சாணி வர வேண்டிய தேவை வந்துச்சு. 2வது ஆதம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மகனுக்கு சிறப்பு பேர் சொல்லுவாங்க, ஆதமு சாணி. ஏ, அவரிலிருந்து திருப்ப உலகத்தில் ஜனப்பெருக்கம் உண்டாச்சு. அவ்வளவு அழிச்சான். ஒரு தாய் தவறு செய்த மகனை தண்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. 70 தாய்மார்களை விட இரக்கமுள்ள அல்லாஹ் உலகத்தில் கொஞ்சம் பேரை மட்டும் வச்சுட்டு எல்லாரையும் அழிக்கிறான்டா. அல்லாஹ்க்கு எவ்வளோ கோபம் வைக்கும், அந்த கோபத்தோட அளவு இது. ஏன் அழிச்சானுண்டா, தாவத்தை மறுத்தாங்க. நூஹ் நபியோட கவுன் செஞ்ச தவறு தான், தாவத்தை இன்கார் செஞ்சான். அல்லாஹு தஆலா கடைசி உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தும் அந்த கார்கூசாரிய கேட்கணும்னு விளங்கினான், அல்லாஹ் விரும்பினான். ஹஜ்ரத் நூஹுடைய கார்கூசாரிய கடைசி உம்மத்தும் கேட்கணும், அதனால அவர்களுடைய பேர்ல ஒரு சூரா, சூரா நூஹ். எங்கள்கிட்ட சரித்திரம் எழுத ஒரு முறைக்கு சரித்திர நூல்கள் எடுங்க, ஒரு ஆளை பத்தி சரித்திரம் எழுதிக்க, வரலாறு, அவரோட பேரு, வாப்பட பேரு, ஊரு, பிறந்த இடம், பிறந்த ஆண்டு, அவர் படித்த மதரசா, அவர் ஓதின மதரசா, படித்த ஸ்கூல்கள், படித்த எடுத்த பட்டங்கள், செஞ்ச தொழில் எல்லாம் எழுதுவான். மௌத்தார திகதி வரைக்கும் எழுதுவான். இது வரலாறு. அல்லாஹ் நபிமார்களோட வரலாறு குர்ஆன்ல சொல்றான், நாங்க பேன்ற முறையில் அவன் வரலாறு சொல்லல. பேரு ஊரு எல்லாருக்கும் அப்படி பேசல, சில இடத்துல கௌம சொல்லி பிறந்த திகதி, மௌத்தான திகதி, அல்லாஹ்வுக்கு அழகா சொல்லி அந்த வரலாறு அது நிலைச்சு நிற்காது. உண்மையான வரலாறு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமான அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுக்கிறதுக்கு அவர் செஞ்ச சாதனைகள் தான் அவருடைய வரலாறு. அதனால சையிதுனா நூஹுடைய முழு பெயரை கூட சூரா நூஹ்ல சொல்லல, முழு பெயரை கூட சொல்லல, வாப்பட பெயரோட சேர்த்து சொல்லல, அப்பட பெயரோட சேர்த்து சொல்லல, அவர் தாவத்துக்கு செஞ்ச தியாகங்கள் மட்டும்.
இரவு பகல் முயற்சி, இரவு பகல் இன்ஃபிராதியாக இஜ்திமாயாக குசூசியாக உமூமியாக எப்படி எல்லாம் தாவத்து கொடுக்கணுமோ அப்படி எல்லாம் தாவத்து கொடுக்கணும். அலந்துலகும் அஸ்ரர்துலகும் இஸ்ரானா, பகிரங்கமாக சொன்ன ரகசியமா சொல்லு. ஆனா நிறைய பேருக்கு அது படல, நிறைய பேருக்கு அது படல. அல்லாஹ்வை சொன்னான், வமா ஆமன மாஹு இல்லா கலீல். ஹதரத் நூஹட அந்த முயற்சிக்கு பின்னால அவங்களோட ஈமான் கொண்ட கொஞ்சம் பேர் தான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு 83 பேர், 85 பேர், 80%. இவ்வளவுதான் ஈமானா. 950 வருஷ முயற்சிக்கு பிறகு அடைய ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் ஆகுது. அப்படி வந்தா 99 பேர் வந்தீமான். வெறும் 83 பேர் தான் ஹஜ்ரத் நூஹுடைய அந்த பேச்சை கபூல் செஞ்சு கொண்டாங்க, அந்த முயற்சியால ஹிதாயத்து கிடைச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு? ராவு பகல் தாவத்து கொடுத்து, இஜ்திமாயா தாவத்து கொடுத்து, இன்ஃபிராதியா தாவத்து கொடுத்து, அவ்வளவு சொல்லியும் ஏன் அவங்களுக்கு படல? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு ரெண்டு நோய்கள் காரணம். உடலில் உள்ள நோய் அல்ல, உள்ளத்தில் உள்ள நோய். உடலுக்கு வார நோயை விட அதிகமிக்க உள்ளத்தில். எல்லாருடைய கவனமும் உடலில் உள்ள நோயை பத்தி. அதுக்கு நிறைய இடங்கள், அதுக்கு நிறைய ஆட்கள், அதுக்கு நிறைய மருந்துகள். உள்ளத்தில் அதை விட பயங்கரமான நோய்கள் இருக்குது. அந்த நோயை பத்தி மனிதன் சிந்திக்கிறதே இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கார்குசாரிலே சொல்லிட்டாங்க, யாழ்லா அவங்க இந்த தாவத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணம் ரெண்டு. ஒன்று பெருமை, ரெண்டாவது பிடிவாதம். பெருமையும் பிடிவாதம் உள்ளவங்களுக்கு தீண்ட பேச்சுப்படாது. இவங்க யார் எங்களுக்கு சொல்ல? இவங்களுக்கு ஏன் நாங்கள் இதாத்து செய்யணும்? எங்கட அந்தஸ்து, எங்கட மரியாதை, எங்கட கண்ணியம், அது என்ன? பிடிவாதம் பிடிச்சாங்க, பெருமை அடிச்சாங்க. இது அவ்வளவு பேருடைய ஹிதாயத்துக்கும் தடையாச்சு. அவங்களுக்கு இந்த பேச்சு விளங்கல, ஆனா செஞ்சு கொண்டே இருந்தான். இப்ப அல்லாஹ் அறிவிக்கிறான், நூஹ் நபிக்கு இதுக்கு அங்கால எவ்வளவு பேர் ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ இதுக்கு அப்பால ஒருத்தர் கூட மூமின் ஆக மாட்டாங்க. ஈமான் கொள்றவங்க ஈமான் கொண்டு முடிஞ்சு, இதுக்கு பிறகு யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க. இன்னஹு லயுமின மின் கௌமிக இல்லா மன் கத் ஆமன். யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்கள தவிர யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க. முடிஞ்சு. அங்கேயும் எல்லாம் பார்த்தானாம். இப்படி சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உழைப்ப நிப்பட்டுவாங்களான்னு பார்க்க, ஏ மற்றவங்களை திருத்துறதுக்கு உழைப்பு செஞ்சீங்கன்னா அப்படி செஞ்சோம் நிப்பட்டோம். எதுக்கு போற ஒருத்தர் திருந்துட இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டானே, அல்லாஹ் சொன்ன போல யார திருத்த? ஹதரத் நூஹுடைய பணி அதற்கு பிறகும் தொடர்ந்துச்சு. ஏ இந்த ரப்பு சொல்லிக்கு நான் செய்த திருந்துறது திருந்தாது அவங்களோட வேலை. இருந்தாலும் மனுஷன் இல்லையா, அல்லாஹ் துவா கேட்டான். எப்படி துவா? பயங்கரமா கேட்டான். ரப்பி லா தஸர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், உன்னை மறுக்கிறவங்க யாரையும் இந்த பூமியில அவங்க யாருக்கும் வீடுகளை விட்டு வச்சிடாது. உன்னை யார் மறுக்கிறாங்களோ, உன்னை யார் இன்கார் செய்கிறாங்களோ, நிராகரிக்கிறாங்களோ, அவங்களோட வீடுகளை இந்த பூமிக்கு மேலே விட்டு வச்சிடாதே. அவங்கள வச்சுண்டா நல்ல மனுஷரையும் கெடுத்தி போடுவாங்க. உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்திடுவாங்க. சரி, ஒரு நல்லெண்ண வைப்போமே, இவனுக்கு தான் படாட்டி இவன் பிள்ளையாவது திருந்தவன்.
நூஹு நபி சொன்னாங்க, யா அல்லாஹ் அப்படி திருந்துற வாக்கும் இல்லை, இவனுகள் பெறுகிற புள்ளைகளும் வழிகேடன தான். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இப்ப வந்துச்சு அல்லாட தன்ன, இருந்தாலும் நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லா மனிதர்களும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்துல போவாங்க. இந்த கடினமான நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை அனுப்ப சொல்லி அல்லாஹ் நீங்க சஃபாத்து செய்யுங்க. நூஹ் நபி சொல்லுவாங்க, எனக்கென்று அல்லாஹ் தந்திருந்த மக்பூலான ஒரு துஆ, அந்த துஆவை இந்த உம்மத்தை அழிக்க சொல்லி நான் பாவிச்சுட்டேன். எனக்கு பயமாயிக்குது, ஏன் நீங்க அழிக்க சொல்லி துஆ கேட்டீங்க? அல்லாஹ் கேட்டுருவானா? மஹ்ஷர்ல பயம். இது அல்லாஹ் பேரின் ஒரு சுன்னத். தாவத்தை யார் மறுக்கிறாங்களோ, தாவத்துக்கு யாரு காது கொடுக்கிறாங்க இல்லையோ, அவங்களுக்கு பதில் தண்ணி தான். தண்ணி அல்ல, தண்ணீர உருவத்தில் அதாம். தண்ணி என்றால் நீங்கிறவன் நீங்கி தப்பிடுவான், மலையிலேறி தப்பிடுவான், மரத்திலேறி தப்பிடுவான். தண்ணியின் உருவத்தில் அல்லாஹ்வுடைய அதாம் வந்துச்சு, யாரு தப்பல்ல. அல்லாஹ் நாடின உடத்தவே. இதுபோல இன்னொரு நபீர் சரித்திரத்தை பார்க்கிறோம், அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அல்லாஹ் மக்கம் தாவத்து கொடுக்கிறதோட இன்னும் ஒரு பணிக்கும் சேர்த்து வந்தாங்க. என்ன பணி? பஜார சீராக்கும். வியாபாரிகளுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசம். அளவு நிறுவையில் அநியாயம், நீளமில்ல அநியாயம் நடக்குது. மக்களுக்கு கொடுக்கும் போது குறைவாக நிற்கிறாங்க, மக்களிடம் வாங்கும் போது கூடுதலாக இருக்கிறதாக சொல்லி நிறைய அநியாயம் செய்யலாம். அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கதறி கதறி சொன்னாங்க, நிறுவைகளை சரியாக நெருங்க, நீளமான நியாயமான தராசுகளை வச்சு நெருங்க. என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிசினஸ் தெரியும், அதனாலதான் இவர் இப்படி எல்லாம் பேசுறார். வியாபாரம் என்ன இப்படிதான், பஜார் என்ன இப்படிதான், இப்படி எல்லாம் செஞ்சாதான் வியாபாரம் பண்ணலாம். நூஹ் நீங்க வாய பொத்த இல்லை என்றா அடிச்சு ஊரில் இருந்து உங்களை திரட்டிடுவோம். எச்சரிக்கை வந்து பாவத்தை பாவம் என்று சொன்னா அந்த காலத்திலேயும் அப்படித்தான் சத்தம் வந்த, அடிச்சு விரட்டுவோம். முஹ்ரஜீன், மர்ஜூமீன், கல்லால் அடிச்சு விரட்டுவோம், ஊரில் இருந்து வெளியேற்றப்படுவீங்க. நூஹ் நபி சொன்னாங்க, எனக்கு தந்த வேலையை நான் செஞ்சீங்க, அதுக்கு போற அல்லாஹ்வோட நீங்க பாருங்க, நான் தூதுவர், எஜமான் சொன்னதை உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன், ஏழுமா ஏழாதா அவனோட பாருங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, மூணு தண்டனைகளை சேர்த்து அனுப்பினான். கல்லு மலையும் பொழிஞ்சிச்சு, நெருப்பு மலையும் பொழிஞ்சிச்சு, பூகம்பமும் ஏற்பட்டு, அது அல்லாட அந்த சுன்னத். அவங்களுக்கு அல்லாட சுன்னத் அது. ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், இவங்க ஏகத்துவம் அல்லாஹ் பக்கம் தாவத்து கொடுக்கிறதோட அவர்களுக்கு மேலதிகமாக இருந்த இன்னொரு பணிதான், வெக்கம் கெட்ட ஒரு செயலுக்கு எதிராக அவங்க பாடுபடும். அதுக்கு முந்தி இருந்த உலகத்தில் உள்ள மனிதருக்கு அப்படி ஒரு பாவமே தெரிய, இவனை தான் அந்த பாவத்து உலகத்துக்கு வந்த. ஆண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லாஹ் பெண்களை படைச்சிருக்கிறார், இவங்க ஆணுமானும் திருமணம் செஞ்சு கொள்றான், ஆணுமானும் திருமணம் செய்யறான். சொன்னாங்க, இந்த பாவத்தை நீங்க செய்றீங்களா? மா சபகக்கும் பிஹாவின் நஹதி மினல் ஆலமீன், உலகத்திலே உங்களுக்கு முன்னால யாரும் இந்த பாவத்தை செஞ்சில்ல. அவருக்கும் என்ன பதில் வந்துச்சு? வாய பொத்தி கொண்டு இருக்கணும், இல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அழுதார்,
ஹதரத் லூத் அழுதா, யா அல்லாஹ் உன்ன செய்தி எப்படி சொன்னேன், என்ன அடிக்க போறாங்க, என்ன அடிக்க போறாங்க. அல்லாஹ் சொன்னா பயப்படுவான், உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பாதுகாப்போம், உங்களோட மனைவியை மட்டும் பாதுகாக்கிறேன். அவன் அந்த பாவத்தை சப்போர்ட் ஆகிட்டான். உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாப்போம், உங்களோட மனைவியை தவிர. என்ன வந்துச்சு, அப்படி பிளைட்ல கொண்டு போற மாதிரி மேல கொண்டு வைத்து ஒரு கொட்டு கீழே போடு. உதாரணத்துக்கு மூணு சம்பவம் சொன்ன, மூணு சம்பவத்துல மேலோட்டம் ஹுலாசா. இந்த பாவம் செஞ்சா அதுக்குரிய தண்டனை இது, அந்த பாவம் செஞ்சா அதுக்குரிய தண்டனை இது, மற்ற பாவம் செஞ்சா அதுக்குரிய தண்டனை இது. அல்லாஹ் குர்ஆன்ல பயான் செஞ்சு, இத பயான் சொல்லி செஞ்சு போட்டு ஒரு இடத்துல சொல்றான், உங்களோட முன்னோர்களோட அல்லாஹ் நடந்து கொண்ட சுன்னத் இது. சுன்னத்துல்லாஹி ஃபில் லதீன கலௌ மின் கபல், இவர்களுக்கு முன்னால் இருந்த முன்னால் சென்றவர்களுடன் அல்லாஹ்வுடைய சுன்னத் இது. நீங்க நினைச்சிட்டீங்களா அது லூத் அலைஹிஸ்ஸலாத்துல கவுமோட முடிஞ்சது, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல கவுமோட முடிஞ்சது, இது ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமோட முடிஞ்சது, நாங்க அப்படி ஒன்றும் இல்லை, நாங்க அதில் இருந்து இஸ்திஸ்னா விதிவிலக்காதவங்க. அல்லாஹ் சொல்றான் அந்த கடவு மட்டும் காலவானம், அல்லாஹ்வோட சுன்னத்தில மாத்தத்தை பார்க்கவே மாட்டீங்க. இப்பவும் அதை செஞ்சா அது வரும், இப்பவும் வரும், அந்த சுன்னத்து கியாமத் வரைக்கும் இருக்கும். வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில மாற்றம் செய்யப்படுவதை நீங்க காண மாட்டீங்க. நீங்க தான் சட்டத்தை மாத்திர, நாங்க மாத்திரல, என்ன நீங்க ஆள் மாறுற, ஆள் மாறத்துல புதிய சட்டம் மாற, நான் மாறல, நான் எப்பவுமே அல்லாஹ், அதனால நான் மாற்ற தேவையில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது பாவத்திர பக்கம். நன்மையுடைய ஒரு பக்கம் ஏகி, நன்மையுடைய பக்கம். சில நன்மைகளுக்கு பின்னால பல நன்மைகளை அல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிறார். ஒரு நன்மை ஒரு முயற்சி சபபாக இருக்கும், பல நன்மைகள் வர அதில் ஒன்றுதான் வழிகாட்டு, வழிகாட்டல். பாருங்க, யாருக்கெல்லாம் உரிய நேரத்தில் வழிகாட்டப்படலையோ அவங்க பிற்காலத்தில் கை செய்தப்படுற, யாரு வழிகாட்டல் இல்லையோ பிற்காலத்தில் கை செய்தப்படுற. ஒரு இளமால் ஹாபிசா, இவரு குர்ஆன் அழகா ஊதுறாரு, அழகா ஊதுறாரு. இது ஒரு வயசாளி கேட்டுக்கொண்டார், கண்ணால கண்ணீர் ஓடுது அவருக்கு, ஏனப்பா அழுகிறீங்க. அவர் சொல்றாரு, எங்களுக்கும் இப்படி ஓத இருந்துச்சு, ஏன் நீங்க ஓதல, எங்களுக்கு அலிப்பாவே தெரியா, அல்லது குர்ஆன 30 ஜுஸ் ஓத தெரியாது, தஜ்வீத் முறையில் ஓத தெரியாது, ஏ ஓத தெரியாது. சொல்றாரு, எங்கட பெற்றோர்கள் எங்களை ஓத அனுப்பல, எங்களை ஓத அனுப்பல, அல்லது அவங்க அனுப்பினாங்க, நாங்க எங்கிட்டோ சுத்திட்டு வந்து மதரசாவுக்கு போகணும்னு சொன்னோம், அல்லது போனோம், ஆனால் அங்க ஒழுங்கான அல்லிம்கள் இருக்கல்ல, ஒழுங்கான அல்லிம்கள் கவனிக்கக்கூடியவங்க இருக்கல்ல. இவர் என்ன காரணம் சொல்றாரு, எங்களுக்கு உரிய வயதில் வழிகாட்டல. அவருடைய பேச்சில் சாரம்சம், உரிய காலத்தில் உரிய வயதில் உரிய நேரத்தில் வழிகாட்டல, அதனால நாங்க இந்த நஷ்டத்தை அடைஞ்சிக்கிறோம். இது மாதிரிதான் தீனிலும் துனியாவிலும் உரிய நேரத்தில் மனிதருக்கு உரியவர்கள் வழிகாட்டல என்றா பிற்காலத்தில் கை செய்தப்படுவாங்க, ஆகிரத்திலையும் கை செய்தப்படுவாங்க. வழிகாட்டல் என்பது அல்லாட முக்கியமான சுன்னத், வழிகாட்டல். அந்த வழிகாட்டலை தான் அரபால சொல்ற ஹிதாயத், வழிகாட்டலுக்கு அரபில சொல்றோம் ஹிதாயத், வழிகாட்டுதல். எல்லா நபிமானையும் அனுப்பின வழிகாட்ட,
கூப்பிட்டு கூப்பிட்டு வழிகாட்டுங்க, இப்படி நடவுங்க, இப்படி போங்க, இதை செய்யுங்க, இதை விடுங்க, வழிகாட்டு. வழிகாட்டும் போது வழிகாட்டுறவருக்கும் கஷ்டம், வழிகாட்டப்படுறவங்க விளங்கெடுக்கிறதும் கஷ்டம். பிந்தி தான் விளங்கெடுப்பாங்க, பிந்தி தான் விளங்கெடுப்பாங்க. பிந்தி விளங்கெடுக்கும் போது கண்ணால கண்ணீரோடும். சகோதரர்களே, தாவத்தோட உழைப்பு, தாவத்துடைய இந்த உழைப்பு, இதோட ஒவ்வொரு அம்சமும் வழிகாட்டலுக்குரியது, வழிகாட்டல் செய்யப்படுகிறது. நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இந்த நேரத்தில் இதை பண்ணுங்க. புத்திக்கு படாது, மூளைக்கு படாது, சம்பந்தமா என்று விளங்காது, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு என்று படாது. வழிகாட்டலாக செஞ்சுட்டு போறோம். பிந்தி வளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் சஹாபாக்கள் எடுத்து வழிகாட்டுற நேரம் எல்லாருக்கும் பாரம் தான், எல்லாருக்கும் பாரம். ஏன் மக்காவில் ஈமானையும் யக்கீனையும் படிக்கிற காலம், ஈமான யக்கீனை படிக்கிற காலம். ஈமான யக்கீன் வந்தா என்ன? ஈமானங்கிறது நம்பிக்கை, நாங்க நம்பணும், சில விடயங்களை நம்பி ஆகணும், இல்ல நாங்க இஸ்லாத்தோட்டு பேசுவோம். அல்லாவை நம்பணும், மலக்குகளை நம்பணும், வேதங்களை நம்பணும், உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானிச்ச கதிரின்படி நடக்குதுன்னு நம்பணும். மறுமை நாள் என்று இருக்குது, அல்லாஹ் எழுப்பி அந்த நாளையில விசாரிப்பான், இதை நம்பணும். இது ஈமான். ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாருடைய நம்பிக்கையும் ஒரு மாதிரி இருக்காது, ஒவ்வொருவருடைய நம்பிக்கை ஒவ்வொரு மாதிரிக்கும். அவரவர்கள் செய்த தியாகம், அவரவர்கள் செய்த முயற்சி, அவரவர்களுக்கு அமைந்த மாஹோல், இதை பொறுத்து ஈமான்ல வித்தியாசம். இந்த ஈமானிக்குதே இதான் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இது சில இடத்துல போயிட்டு மொட்டும், அல்லாஹ் போட்டு உரசி பார்ப்பான். அந்த நேரத்தில் வந்திருந்த ஈமான் பறிப்பைத்திடாம, வந்திருக்கிற ஈமான் பறிப்பைத்திடாம, அதுக்கு போடக்கூடிய பலமான கட்டு தான் யக்கீன். பாருங்க, ஹாபரு கப்பல் வரு கரையில் நிறுத்திட்டு மாலும் இறங்கி வந்துடுறாரு, பலமான காற்று வீசுது, சில நேரம் கப்பல் எங்கேயோ போய் அடிச்சு உடஞ்சிடும். கப்பல் அங்க இருந்து போகாம என்ன போடுவாங்க? கப்பல் ரிசி பிரமாண்டமான சைஸ், அதுக்கு என்ன போடுவாங்க? நங்கூரம் விடுவாங்க. ஏ, கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு போகாமிக்க. இது போல நம்பின ஈமான் பறிபுகாம் இருக்கிறதுக்கு போடக்கூடிய நங்கூரம் தான் யக்கீன். சோதனையில பறிபோகாது, சோதனையான நேரத்தில் பறிபோகாது. சஹாபாக்களுக்கு இந்த ரெண்டு பாடம் தான் மக்கால 13 வருஷம் கொடுத்தேன். ஈமானும் யக்கீனும், ஈமான படிக்கிற சோதனை வார, யக்கீன படிக்கிற, ஈமான படிக்கிறாங்க சோதனை வருகிறது, யக்கீன படிக்கிற. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களே அவங்கள மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை நம்பினவங்க யாருமே இல்லை. அவங்கள நம்பிக்கையை வல்லாஹ் சோதிச்சார், அதுக்கு வந்த சோதனை தான் மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜ், பெரும் சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஃபஜ்ருக்கு பின்னால காபா கிட்ட நின்று கொண்டு பயான் செய்கிறாங்க, நேத்ராவு நான் பலஸ்தீனுக்கு போயிட்டு நபிமான தொழுவிச்சுட்டு மேல 7 வானத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு கதவாக தட்டி நபிமார்களோட கதைச்சிட்டு அல்லாஹ்வை சந்திச்சு கொண்டு தொழுகை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். 8 முறை கிட்டத்தட்ட அல்லாட்ட போயிட்டு வந்த 5-5 தொழுகையா குறைக்கிறது. யாரிட்ட சொல்லாங்க? தாருல் அர்க்கமில் இருந்த நம்பிக்கை கொண்ட மூமிங்கள்கிட்ட இல்ல, தன்னுடைய பேச்ச சிரிப்பாக வினோதமாக பொய்யாக கேலியாக பார்க்கக்கூடியவங்களும் பயான் செய்கிறாங்க.
எல்லாம் ஓடி சிரிக்கிறாங்களாம். ஏன் சிரிக்கிறாங்க? இவ்வளவு நாளும் சின்ன சின்ன பொய் சொன்னாரு, இன்றைக்கு மகாபெரிய பொய்யன்னு சொல்லிட்டாரு. நேத்து ராவையில பலஸ்தீனுக்கு எப்படி போற? பலஸ்தீனுக்கு போறதா இருந்தா ஒரு மாதமானும் தேவை, அதிலே வானத்துக்கு போறா யாரு நம்புவான்? சிரிக்கிறாங்க. அபு சுஃபியான் ஒழுங்கு கேட்டாரு, நீங்க போனு சொன்னீங்களே, செல்ற பொய்ய பார்த்து செல்லணுமே. மஸ்ஜிது லக்ஸால எத்தின ஜன்னலுக்கு எத்தின கதவிக்கு, அடைய போறவன் கதலையும் ஜன்னலையும் பண்ணிட்டு வருவான். எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படி எனக்கு உயர்த்தி காட்டினான், பார்த்து எண்ணி சொன்னேன், இந்த பக்கம் இத்தனை ஜன்னல், இந்த பக்கம் இத்தனை ஜன்னல், இத்தனை கதவி. அந்த இடத்துல செய்தன அபூபக்கர்ரதி எல்லாம் இருக்கல, அவருடைய ஈமானுக்கு சோதனை வருது. அவர் ரசூலை நம்பி இருக்கிறார், ஆனால் அவருடைய ஈமானுக்கு சோதனை வருது. ஒரு ஆள் பேர் சொன்னார் அபூபக்கர்ரதி எல்லாம், ஒரு மனிதர் உங்கள்கிட்ட சொன்னா நேற்று பலஸ்தீனுக்கு போயிட்டு வந்தேன் என்று சொன்னா நம்புவீங்களா? யாரப்பா நம்புவான்? புத்தி படுமாது, யார் நம்புவான்? மாகூல் இல்ல, அது புத்தி ஏற்றுக்கொள்ளாத விஷயம், சாத்தியம் இல்லாத விஷயம், நம்ப முடியாது. சரியா பிடிச்சார்கள். நீங்க வளமேல நம்புறீங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு சொல்றாரு, போயிட்டு வந்தேன். அவரு சொல்றாரா? அவரு பேட்டி பாரு, அவர் பேட்டிமான். ஈமானில சோதனை வாரிதான், ஈமான்ல சோதனை, நம்பிக்கை ரசூலுல்லாஹ், ஆனால் நம்ப முடியாதவாறு சூழல் அமையும், பேச்சுகள் அமையும், நிலைமைகள் அமையும். அல்லாஹ் பார்க்கிறார் இந்த நிலைமையிலே உறுதியா நிக்கிறாங்களா. அதால ஹஜ்ரத் அபூபக்கருக்கு ஒரு சிறப்பு பட்டம் கிடைச்சது, சித்தீக்கன். மேராஜில தான் அந்த கிராஜுவேட் பட்டம் கிடைச்சவன், அதுதான் அவருடைய இம்திஹான், அவருடைய சோதனை. சித்தீக்கன் பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தார். சஹாபாக்கள் வருவாங்க சோதனை, அட்டியோட உம்மக்கு அடி தொந்தரவு நோவின வாப்பாவை போட்டு தொந்தரவு செய்யறாங்க, குடும்பமே கண்ணீரோட நிக்குது. யாரு? யாசிர் அலி அல்லாஹ் அந்த குடும்பம் செல்லல்லாசிரம் போறாங்க, ஓன் அழுகிறாங்க, ஓன் அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்யல. நபி என்ன சொன்னாங்க? யாசிர குடும்பமே பொறுமையாக இருங்க, உங்களை சந்திக்கிற இடம் சொர்க்கம். சோதனை ஈமானையும் யக்கீனையும் படிக்கிற மைதானம், ஈமானை யக்கீனையும் படிக்கிற மைதானம். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர் கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹிதாயத்துடைய இந்த உழைப்பில் வழிகாட்டப்படுகிறது. ஈமானப்படிங்க, யகீனப்படிங்க, அதுக்கு பிறகு இந்த தீனாலேயே உலகத்தையும் அனுபவிப்பீங்க, ஆகிரத்தையும் அனுபவிப்பீங்க. எங்களுக்கு என்ன தெரியும் நடந்திக்குது? இருக்கிறத அனுபவிக்க தெரியாம இருக்குதெல்லாம் அனுபவிச்சு கொள்ளலாம், அனுபவிக்கலாம். கன்சரை குணமாக்கிலும் ஏழு சூரத்தில் ஃபாத்திஹாவால ஏழும், ஆனா அதுக்குள்ள யக்கீன் ஓணும். நாங்க ஃபாத்திஹா ஓதி பார்க்கிற, ஃபாத்திஹா ஓதி பார்க்கிற, இதனால இருக்கிற நோய் டபுள் ஆகிற. அல்லாத வார்த்தைகளை சோதனை பண்ண போனா அந்த வார்த்தைகள் சோதனையாகும். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் எங்களை தீனுக்குள்ளே பரிகாரம் இருக்குது. பரிகாரம் இல்லாத ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு அனுபவிச்சு கூட தெரியும். ஏ எங்களோட யக்கீன் சீரில்லை, பவுண்டேஷன் சரியா போடுபடல. பாருங்க, ஒரு ஆள் ஒரு பில்டிங் கட்டுறாரு, எத்தனையோ கோடி செலவழிச்சு ஸ்விமிங் பூல் வச்சு நவீன முறையில்
பாத்ரூம் எல்லாம் வச்சு கட்டிக்கிறாங்க, வாஷ்ரூம் எல்லாம் வைக்கிற வகை வகையான சாப்பாடு. ஒரு நாள் தங்குறதுக்கு ஒரு ரூமுக்கு மட்டும் 50,000 ரூபாய், அவ்வளவு விசேஷம். ஒரு ஆள் ஒரு நாளே சரி நின்று பாப்போமே ஆசை அப்படின்னு 50,000 கட்டி ரிசப்ஷன்ல போற நேரம் ஒரு ஆள் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க போறது சரி, இந்த பில்டிங்ல பேஸ் ஒழுங்கா போடுபட்டில்ல. பில்டிங் பஸ்னா தான் பேஸ் ஒழுங்கா போடுபட்டில்ல சொன்னா டொய்லெட்ல இருந்து கொண்டும் பயந்து கொண்டு தான் இப்பாரு, எப்ப இறங்கிடுவனோ இல்ல கட்டில தூங்குவாரு, வேறுத்து போடும் ஏசியும் வழங்காது, இரவேளை கூரை இறங்கிடுமோ இல்ல. இது போலதான் எங்களையும் நடந்துச்சு. அழகான தீனங்களுக்கு இது பேஸ்மெண்ட் ஒழுங்கா போட்டு ஈமான் யக்கீன் சீரில்லை. சோதனையில மிரண்டு போறோம், சோதனையில அப்படி சுருண்டு போய்த்திடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்துடைய உழைப்புல சஹாபாக்களுக்கு இதை படிச்சு கொடுத்தான், வழிகாட்டினான். நபீத வழிகாட்டுல சஹாபாக்கள் புரிஞ்சுக்கொண்டு மதீனாக்கு போனது போறேன், மதீனா போனது போறேன். ஹிதாயத் எவ்வளவு முக்கியம், ஹிதாயத் என்ற அந்த உழைப்புக்கு பிறகு அல்லாஹ்வுடைய சுன்னத் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் ஹிதாயத்தோட தொடர்புபடுத்தி வச்சிருக்கிறான், வழிகாட்டலோட எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி வச்சிருக்கிறான். சஹாபாக்களும் பிந்தி பிந்தி தான் விளங்கினான். உஹதில ஒரு சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறான், ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபிய தேடுறான். மற்ற சஹாபி சொன்னாரு, யார் ரசூல நான் போய் பார்த்துட்டு வரேன், என்ன தேவைக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. போய் பார்த்தா அவரோட ரூஹு பிரிய போகுது, ரூஹு பிரிய போகுது. போயிட்டு சலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சலாம் சொல்ல சொன்னாங்க. அவரும் ரூஹு பிரியத கட்டம் அவரோட பேச்சும் தெளிவில்லை, அழுகி அந்த குரல் அவர் சொல்றாரு, நபி அலைஹி ஸலாத்துக்கு நானும் சலாம் சொன்னோன் வாலைக்கும் சலாம்னு சொல்லுங்க, சொல்லிட்டு அதோட சேர்த்து சொல்லுங்க, அதோட சேர்த்து சொல்லுங்க, ஜஸாகல்லாஹுன் உம்மத்திஹி ஹைரா, இந்த உம்மத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு நலவண்ட செஞ்சதுக்காக ஜஸாகல்லாஹ்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ரூஹு பெரியது, ரசூலுல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்கிறாரு. ஏன் சுக்ரு செய்கிறாரு? அப்பதான் விளங்குது இந்த உழைப்புடைய பரக்கத்தான். ஏன் ரூஹ் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போகுது, மலக்குகள் பூ செண்டுகளை எடுத்துக்கொண்டு என்ன இஸ்திக்பால் செய்ய வந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லா வழிகாட்டின வழியில நாங்க போனதால அல்லாஹ் இந்த இடத்தை எங்களுக்கு உணர்ந்து வச்சுக்கிறார். சக்கராத்தில் இருந்து கொண்டு ஹிதாயத்தர உழைப்பட பெருமதியை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்திட்டு போறான். புகாரி ஷரீஃபில் இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு இன்னொரு கட்டத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு பைத்தாக சொல்றாங்க, اللهم لولا انت ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا يا الله நீ மட்டும் எங்களுக்கு வழி காட்டலையண்டா, நீ மட்டும் எங்களுக்கு ஹிதாயத்துடைய இந்த பாதையை காட்டலையண்டா, நாங்க ஹிதாயத்து பெற்றிக்க மாட்டோம், வழிகட்டு பெய்தி போயாலும் ஹிதாயத்து கிடைச்சலையண்டா நாங்க தொழுதிக்க மாட்டோம். உள்ளத்தை வெளிச்சமாக்குற தொழுக, உள்ளத்தில் உள்ள கவலையை போக்குற தொழுக, உன்னுடைய அன்பை வாங்கி தர்ற தொழுக, பாவங்களை நீக்கி நல்ல மனிதனாக மாத்துற தொழுக, கவலைகளை கண்ணீர் வடித்து சொல்ற தொழுக, இந்த தொழுகையை தொழுதிக்க மாட்டோம் யா அல்லாஹ், நீ வழிகாட்டினாய். சதக்கா கொடுத்திருக்க மாட்டோம், நாங்கள் நோம்பு பிடிச்சிருக்க மாட்டோம், ஹிதாயத்தை தந்தாய் அதனால் இதை அடைஞ்சிக்கிறோம். சொர்க்கத்துடைய வாயில் பைத்து நின்று கொண்டோம், ஹிதாயத்துடைய உழைப்புக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவானா மனுஷன்? சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போயிட்டு அதுல வாயில நின்று கொண்டு சொல்வாங்க, என்ன சொல்வாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா, இந்த இடத்துக்கு வாரத்துக்கு வழிகாட்டின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சான்னு சொர்க்கத்துல வாசல் இருந்து ஞாபகம் வரும், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. எத்தனை பேர் உலகத்தில் இந்த இடத்துக்கு வராம என்ன தடுக்க பார்த்தான்,
இந்த ரத்தத்தில் ஓடிக்கொண்டு சைத்தான் எவ்வளவு முயற்சி செய்தான், இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு நஃப்ஸு எவ்வளவு முயற்சி செய்து எத்தனை கூட்டாளி மாறுகள் என்ன ஜினாவில் ஈடுபடுத்த பார்த்தானோ, என்ன தூள்காரனாக்க பார்த்தாங்க, என்ன மறுபோதைக்கு அடிமையாக்க பார்த்தாங்க, என்ன களவில ஈடுபடுத்த பார்த்தாங்க, என்ன வட்டையில சம்பந்தப்படுத்த பார்த்தாங்க, என்ன தீனில இருந்து தூரமாக்க பார்த்தாங்க, எத்தனை பேரிட பணம், எத்தனை பேரிட படிப்பு, எத்தனை பேரிட அதிகாரம், யாழ்லா நீ ஒரு பிள்ளைய கொண்டு வந்துடுறது மாதிரி என்ன பாதுகாத்து இங்க கொண்டு வந்துடல, நான் வந்திருக்கவே மாட்டேன். அல்லாஹ் வழிகாட்டலைன்னா எங்களுக்கு வழிகாட்டல் கிடைச்சிருக்காது, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தே இருக்க மாட்டோம். சொர்க்கத்தோட வாசல்ல யாதவரும் ஹிதாயத்தர் உழைப்பட பொறுமை. இந்த உழைப்பு இருக்குதே அல்லாஹ் சுன்னத், இதுக்கு பின்னால இது ஒரு ஹோல்சேல் பிசினஸ் மாதிரி. ஒரு யாவரிக்கிறாரு காலையில் 5 மணியிலிருந்து ராவு 10 மணியானு கலக்குறதுக்கு 10 மணி கணக்கு பார்க்கிறார், 5000 தான் தெரியுது. சில்லறை கடை, சின்ன பொட்டி கடை வச்சுக்கிறார். இன்னும் தெரிகிறாரு இப்படி ஒரு போன் அடிச்சா 50000 ஷேப்ல வருங்க, ஒரு போன் 50000 ஹோல்சேல், அவரை ஹோல்சேல் அடிக்கிறார். தாவத்துடைய உழைப்பு ஹோல்சேல் பிசினஸ். ஒரு மனிதனையே தூக்கி பட்டோலையில வச்சு குலையும், ஒரு கிராமத்தை தூக்கி பட்டோலையில வச்சு குலையும், ஒரு நாட்டை தூக்கி பட்டோலையில வச்சு குலையும். உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு பாருங்க, சைதுனா உமர் எவ்வளவு பெரிய மனுஷன். ராவக்கி ஒரு கவலை ஒண்ணு வந்து ரசூலுல்லாஹ் போய் இப்படி வந்தா நல்லமேன்னு சொன்னா ஃபஜ்ர்ல ஆயத்தறங்கிடு. யார் ரசூலுல்லாஹ், உங்களோட வீட்டுக்கு நல்லவன் கெட்டவன் எல்லாம் வராங்க, உங்களோட பெண்களை கொஞ்சம் திரை மறைவிழிக்க சொன்னா நல்லமே. ரசூலுல்லாஹ் என்ன இவரு கொஞ்சம் ஜோசியர் சொல்ல மாறிக்குது, பேசாம இதான் ஒண்ணு சொல்லல இடங்கள்ல செய்தா உமருக்கு நேராக குரான் ஆயிடு. எவ்வளவு பெரிய ஆளாயிடு. அல்லாஹ் இறக்க போற சட்டத்தை முட்கூட்டி அவருக்கு உதிக்க வைக்கிறார், எவ்வளவு பெரிய ஈமான் அடைஞ்சாருண்டா. அவர் போற ரோட்ல சைத்தான் வர பயன். ஹத்தாவுடைய மகனே, நீங்க ஒரு பாதையில போனா அந்த பாதையில இபிலீஸ் வரமாட்டான். இந்த ஹதரத் உமர் சொல்லுவாங்க, உமர் யாரு தெரியுமா, அபூபக்கரிடம் ஒரு நன்மைன்னு. சைதுனா அபூபக்கரிட பட்டோலையில ஒரு நன்மை தான் நான், நான் உருவாகிறதுல எந்த சகோதரி எப்படி காரணமோ, எந்த மச்சான் எப்படி காரணமோ, எனது அன்பு ஸல்லல்லாஹு ஒரு காரணமோ, சையதுனா அபூபக்கரும் நான் உருவாகிறதுல ஒரு காரணம், சையதுனா அபூபக்கர பட்டோலையில நானும் ஒரு ஆள். இதுதான் தாவத். உமர் ரலியல்லாஹு நஃபரை ஹஜ்ரத் அபூபக்கர் பட்டோலையில தூக்கி வச்சிட்டாங்க. அவருக்கு தின்ன கொடுத்து, உடுக்க கொடுத்து, ஊடு கட்டி கொடுத்து, படிக்க வச்சு, அதன் செய்யல, அவருக்கு தீனுடைய வழிகாட்டலை கொடுத்தாங்க. சின்ன வேலை பெரிய கூலி. ஒரு கோல் 50000, ஒரு கோல் 5 லட்சம், ஹோல்சேல் பிசினஸ் இது தாவத்துடைய. மனிதனை சம்பாதிக்கலாம், மனிதன் நன்மையை சம்பாதிக்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, ஈமான் அடைஞ்சு 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 போற நேரம், ஈமான் அடைஞ்சு கொண்டு போற நேரம், மனிதனுக்கு என்ன தெரியுமா தெரிய வரும், இந்த உலகத்துல உண்மை தெரிய வரும். உலகத்துல வெளிரங்கம் ஒன்று இருக்குது, உலகத்துல அந்தரங்கம் ஒன்று இருக்குது. இந்த ஃபேனை பாருங்க, மின் விசிறி, வெளியால பார்த்தா என்ன, 3 சிறகு இருக்குது, ஒரு உருண்டை இருக்குது, சுவிட்ச போட்டா சுத்துது. எல்லாரும் சொல்றாங்க, அப்பாவும் சொல்றாரு, வீட்டுள்ள சின்ன பிள்ளையும் சொல்லுது, பெண்களும் சொல்றாங்க, படித்தவரும் சொல்றாரு, படிக்காதவரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க சுத்து. எப்படியப்பா சுத்துது, அதை எடுத்து கலட்டி பார்க்கணும், அதுக்குள்ள இருக்கிற கம்பியும், அதுக்குள்ள இருக்கிற ஐட்டங்கள் என்னென்ன சாமான்களை வச்சுக்கல,
அதனால இங்க போட்ட உடனே அங்க சுத்துது. வெளியில தெரிகிறது பாஹிர், உள்ள இருக்கிறது பாத்தின். அல்லாஹ் சொல்றான், துனியாதாரிகளுக்கு உலகத்துல வெளிரங்கம் மட்டும்தான் தெரியும், உள்ள தெரியவா? உள்ள தெரியவா? உள்ளுக்கு என்ன நடக்குது குழப்பம் இல்ல. உலக வாழ்வில் இருந்து வெளிரங்கத்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். வெளிரங்கம் தெரியும், அதனால அவங்க சொல்றாங்க என் நாட்டு ஆற்றலிக்குது, நான் சம்பாதிக்கிறேன், என் கடைக்குது காசி வருது, நான் நல்லா உழைச்சி பல நாடுகளுக்கு ஓடுறேன், என் மனைவி மக்களோட நல்லா சந்தோஷமா கண்ணியமா, ஊர்ல டிரஸ்டியாக, ஊர்ல தலைவராக, ஊர்ல பெரியவராக, நாலு பேர் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் இருக்கிறேன். இதைத்தான் களிமா சொன்னவரும் சொல்றாரு, களிமா சொல்லாதவரும் சொல்றாரு. எல்லாருக்கும் வெளிரங்கம் விளப்பம் தானே. ஆனால் உள்ள பார்க்கிற யாரு? ஸ்பெஷல் ஆக்கள் மட்டும் உள்ள பார்க்கிறாங்க. நபிமார்கள் உள்ள பார்க்கிறாங்க, சித்தீகங்கள் உள்ள பார்க்கிறாங்க, ஈமான்தாரிகள் ஈமான்தாரிகள். ஒரு சஹாபி வந்தாரு, வயசாளி சாதிப் நபி சினான் நினைக்கிறேன், ரலி அல்லாஹு தஆலா, அல்லது வேறொரு பேர். அவருக்கு கொஞ்சம் குலப்பெருமை, நாங்க ஒரு நல்ல குடும்பம், நல்ல ஜாதி, அப்படி ஒரு எண்ணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வாங்க, நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு உலகத்தில் கிடைக்கிற கண்ணியம், உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ரிஸ்க், நீங்க உலகத்தில் இப்படி சந்தோஷமா யாரிடத்தில் கை நீட்டாம வாழ்றது உங்களோட தலையால என்று, நீங்க ஓடி ஆடுறதால, நீங்க நாலு பாச பேசி நாலு நாட்டுக்கு பறக்கிறதால இதாக நடக்குது நினைக்கிறீங்க? இது வெளிரங்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதால நடக்குது இல்ல. ஊர்களில் எத்தனையோ எளிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படி என்றா சாப்பிட வசதி இல்லாதவங்க, வயிறு முதுகும் உண்டாக ஒட்டி இருக்குது, சாப்பிட்டு பல நாட்கள், தலைய வாரி எவ்வளவோ காலம், உடுப்ப பார்த்தா மக்கள் கணக்கெடுக்கிறதே இல்ல. ஃபகீருடைய கோலம், இவங்க சுஜூதில வடிக்கிற கண்ணீர் தான் உங்களுக்கு யாவரம் நடக்குது, இவங்க சுஜூதில வடிக்கிற கண்ணீர் தான் உங்களுக்கு ரிசுக்கு வருகிறது, இவங்க சுஜூதில வடிக்கிற கண்ணீர் தான் நீங்க சந்தோஷமா மனைவி மக்களோட வாழ்றீங்க. இது பாத்தின், உள்ளுக்கு இந்த வயரில் இருக்குது, அது ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது, வெளியில விளங்குது இல்ல, விளங்குது எல்லாருக்கும் விளங்குது. நாங்க ஓடுறதால ஆளாக இருக்கிறோம். நபி சொன்னாங்க, நீங்க ஓடுறதுல ஆளாக இல்லையா? நீங்க ஓடுறதுல ஆளாக இல்ல, அந்த மக்களோட கண்ணீர் உங்களோட இடுப்பை நேரையாக்கி வச்சுங்க. அல்லாஹ் எங்க இந்த சம்பந்தப்படுத்திக்கிறான்னு பாருங்க. பெரியார்களே சகோதரர்களே, தாவத்துடைய உழைப்பையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தாவத்துடைய உழைப்ப முழு முஸ்லிம் சமூகத்தினையும் உலகளாவிய நாடு ரீதியாக, ஊர் ரீதியாக, கிராம ரீதியாக, குடும்ப ரீதியாக, தனிப்பட்ட மனிதர்கள் ரீதியாக சகலரட பாதுகாப்பையும் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறது தாவத்தர உழைப்பில். முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் இருக்கிற ஒரு கவலை, எதிர்காலத்தில் வரப்போற ஒரு பயம், இந்த பயத்துக்கு தீர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வயதான அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காதில் சொன்னான். அவரை வாகனத்தில் கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இப்னு அப்பாஸ் முழு உலகமும் பாதுகாப்பா என்னவோன்னு பயப்படுறான், எங்களை பாதுகாப்பு என்ன, எதிர்கால பாதுகாப்பு, நாங்க இருந்துட்டு போயிடுவோம், எங்கட பிள்ளைகளோட நிலைமை என்ன, எங்கட பேர பிள்ளைகள், எங்கட வம்சம், எங்கட சந்ததி என்ன ஆகும், எல்லாம் பயப்படுறாங்க. இந்த பயத்துக்கு வஸ்துக்களால பதில் சொல்லல, இந்த பயத்துக்கு ஐடியாவால பதில் சொல்லல, இந்த இந்த பயத்துக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து பேசிக்கொள்றதால ஒன்றும் ஆகாது. அப்பாஸ் சரியா நாள காதல் தான் விஷயத்தை போட்டீங்க, ஏ சரியாக விலங்கெடுத்து உரிய இடங்களுக்கு எத்தி வச்சிருவாரு, அப்படி ஆளை பார்த்து போட்டீங்க. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் தானே, இது மாதிரி ஆள் தான் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க.
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்க, அல்லாஹ் பாதுகாப்பார். ஒரே தீர்வு, ரெண்டா பேசிக்கிறோம் இல்ல. அல்லாத கட்டளை எது? ஈமான் அல்லாத கட்டளை, தொழுக அல்லாத கட்டளை, ஜகாத் அல்லாத கட்டளை, நோன்பு அல்லாத கட்டளை, ஹஜ் அல்லாத கட்டளை, எல்லா கட்டளையும் ஆயிரக்கணக்கான கட்டளை. இதை ஒரு கூட்டம் பாதுகாருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க, ஊக்குவிச்சு கொண்டே இருங்க, எல்லாரும் சேர்ந்து அமல் செய்யுங்க, அல்லாஹ் பாதுகாப்பான். பாதுகாப்பு எப்படி தெரியுமா வரும்? பாதுகாப்பு எப்படி வரும் தெரியுமா? அடுத்த வார்த்தையில் சொன்னாங்க, முன்னால வந்து நிற்கும் பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்க, அல்லாஹ்வோட பாதுகாப்ப முன்னால நிக்கிறத காணுவீங்க. ஒரு ரிவாயத்திலேக்கு துஜாகக்கு பதிலாக அமாமக், உங்களுக்கு முன்னால வந்து நிற்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நல்லா அனுபவிச்சான். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கால தாவத் செய்த காலத்தில் அவங்களுக்கு ரெண்டு பேர் வலதுக்கும் இடதுக்கும் இதான். ஒருத்தர் யாரு? அபு தாலிப். அவர் புல் பாதுகாப்பு, அவர் தான் செக்யூரிட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால எத்தனையோ பேர் அடிக்க நினைச்சாங்க, ரசூலுல்லாஹி இல்லாமலாக்க நினைச்சாங்க, ஊரை விட்டு விரட்ட நினைச்சாங்க. அபு தாலிப் இருக்கிறதால பயம், அவங்க இவர் பொல்லாதால் பழி எடுத்துருவாரு. அவருக்கு ஊர்ல ஒரு இடம் இங்கு, அவரோட பேச மக்கள் மீற மாட்டாங்க. அபு தாலிப் இருந்ததால் அவரை வச்சு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வெளிரங்கமான பாதுகாப்பு வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் கதீஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலவல ஆலோசகர் மாதிரி, வெளியில ஏற்றுப்படும் தானே, தாவத்தில் போனால் ஏற்று கேட்கறது தானே, அது தாவத்தில் சுன்னத்தை. அக்காலத்திலே பேசினாங்க, பைத்தியக்காரன், ஊரை பிரிக்கிறவன், சூனியக்காரன், ஏமாத்துக்காரன், பொய்யன், நாலு புறத்தால நாவுகளால உள்ளத்தை காயப்படுத்துவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கு மருந்து போடுற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்க ஒன்றும் யோசிக்க வேணும், நீங்க நல்லொரு வேலை செய்யறீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். எப்பொழுது அந்த வேலையை ஆரம்பிச்சா? ஹிரா குகையிலிருந்து வந்த நிமிஷத்தில் இருந்து ஹஜ்ரத் கதீஜா மௌத்தாகும் வரைக்கும் இந்த வேலையை செஞ்சான். திருப்பி உள்ளத்தை சமைச்சு ரசூலுல்லாஹ் வர தாவத்தில் கடத்துக்கு அனுப்புற. இந்த ரெண்டு பேரும் அடுத்தடுத்து வஃபாத் ஆயிட்டான். இங்க வாலிபர்கள் சில மாதிரி ரெண்டு விக்கெட் அடுத்தடுத்து போயிட்டு ரெண்டு பேர் மௌத். ஒரே ஆண்டில் நெருக்கமான நாட்களுக்குள்ளால அபு தாலிப் வஃபாத் ஆகிட்டார். சையிதா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அபூ முத்தபிதா. எப்படி இருந்தாலும் மனிதன்ற ரீதியில ஒரு கலக்கம் ஈக்கும் தானே. எப்படி ரோட்ல இறங்கி போற? எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் தாவத்து கொடுக்குற? பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் இந்த காலகட்டத்தில் தான் சூரா யூசுஃப இறக்கினான். மிச்ச பேர் சூரா யூசுப வாசிக்கிற அதுல சூனான கதையை கண்டு, சூரா யூசுப் வந்தீங்க சூனுக்கல்ல, சூரா யூசுப இறக்கின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் இருக்கக்கூடிய திடுக்கத்துக்கு ஆறுதல் சொல்ல. அதில் என்ன சொன்ன சாராம்சம் பாருங்க. நபியே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து நான மாறி அவரை இல்லாமல் ஆக்கணும் என்று கொண்டு வைத்து கிணத்தில போட்டாங்க. நாங்க அவரை பாதுகாத்து எகிப்துடைய அதிபதியாக எழுப்பினோம். போட்டாங்க கிணத்தில, எடுத்தோம் ஈஜிப்டினுடைய அதிகாரியாக, ஈஜிப்டினுடைய தளபதியாக. இது போல உங்களையும் கையிட மாட்டோம். அபு தாலிப் இல்லை என்று, ஹஜ்ரத் கதீஜா இல்லை என்று உங்களை கையிட மாட்டோம், உங்களையும் பாதுகாப்போம். தைரியம் கொடுத்த சூரா தான் சூரா யூசுப். இந்த காலகட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க தாயிஃபுக்கு. தாயிஃபோட சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஏற்று கிடச்சி, அடி கிடச்சி, காலில் உள்ள செருப்புகள் சிவப்பு நிறமாகுது, சிவப்பு நிறம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறாங்க மக்காக்கு. வெளியில அடி வாங்கி கொண்டு வர்றாரு என்ற செய்தி கேட்டா ஊரில் இருக்கிற எதிரிக்கு தைரியம் வர, அங்க பட்டுக்கொள்வாரு, அதுக்கு மேலால நாங்களும் வச்சிருவோம். வெளியிலே அடிக்கிறா, ஊர்ல விடுவானா? பயமுண்டி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெருசா அலட்டிக்கொள்ளல.
ஹஜ்ரத் உமரை கூப்பிட்டு ஹஜ்ரத் அலியை கூப்பிட்டு ஏ இந்த செக்யூரிட்டி சம்பந்தமா கொஞ்சம் பெருசாக ஆலோசனை எடுங்க, அப்படி பெருசாக ஒன்றும் செய்யலை. நாலு பேரை பிடிச்சி ஒரு ஆகுமான ஆள் தெரியுதப்பா அவர் இதை போயிட்டு கொஞ்சம் கழிச்சு பாருங்க அப்படி ஒன்று செஞ்ச மாதிரி விளங்கலை. செய்யறது தப்பில்லை, ஆனால் செஞ்ச மாதிரி விளங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்குள்ள போயிட்டு கொண்டிருக்கிறார். ஏ அவங்களோட யக்கீன் உலகத்தில் அந்த மாதிரி யக்கீன் யாருக்கும் இல்லை. அல்லாஹ்வோட வாஜால நம்பிக்கை, நான் வாரது கஷ்டம் பைத்துட்டு நான் வாரது அல்லாஹ்வோட கட்டளையை பாதுகாருங்க மக்களுக்கு ஒரு சத்தத்தை போட்டு சொல்றதுக்கு தாய்வுக்கு பைத்துட்டு வார. என்ன பாதுகாக்கிறது? ரப்போட கடமை. மக்காக்குள்ள வாராங்க, சும்மா இருந்தவரால் முத்தஈம் இப்னு ஆதி முஸ்லீமும் அல்லவர். இவருக்கு பார்த்தோன்னே ஒரு கவலை வந்துட்டு, அடே அபூ தாலிப் இல்லாத பிறகு கண்டவனில் கை பழகிறான், இந்த கால ரத்தம் கண்டவனில் அடிக்கிறான், உடக்கூடாது. இங்க வாங்க முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கூப்பிடுறாரு, பாதுகாப்பு முன்னுக்கேன்னு சொன்னாங்களே ஆள் கூப்பிடுறாரு, சொன்னார் இன்றிலிருந்து உங்களை பாதுகாப்பு ஏந்தார். ஏந்த அமானில தான், ஏந்த பாதுகாப்புல தான், இதுக்கு பிறகு நீங்க இருப்பீங்க. நாலு மகன்மாரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஆயிரத்தை அணிங்க, காபாவுடைய நாலு மூலையிலே நில்லுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்யும் போது தொழும் போது யாராவது குறுக்கிட்டா அவங்களுக்குள்ள தகுந்த பதில சொல்றது உங்க நாலு பேருடைய பொறுப்பு. அல்லாஹ் எப்படி ஏற்பாடு? இதனாலதான் பத்ர் யுத்தத்துக்கு பிறகு கைதிகளுடைய விஷயத்தில் என்ன செய்யற மசூரா செய்யற கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, لو كان مطعم بن عدي حيا ثم تكلم في هؤلاء النتنا لتركتهم. அந்த முத்தஈம் இப்னு ஆதி இப்போது உயிருடன் இருந்து இந்த ஆட்களை காசெடுக்காம சும்மா விடுங்க என்று அவர் ஒரு கதை கதைச்சிருந்தா ஒரு சதம் காசெடுக்காம இவங்களை ஒட்டிப்பார். அன்றைக்கு மக்காவில் அவர் செஞ்ச உதவிக்கு பிரதி உபகாரமா. சகோதரர்களே, தாவத்துடைய உழைப்ப இதனுடைய தாத்பரியத்தை இதன் அந்தரங்கத்தை இந்த உம்மத்து விளங்கும் வந்தா இந்த முஸ்லீம் உம்மத்துடைய முழு பாதுகாப்பு இந்த தாவத்து உழைப்புதான். அடித்து சொல்லுங்கள், ஏன் அல்லாஹ்வோட கட்டளைகளை பாதுகாக்கிற உழைப்பு, பாதுகாக்கிற உழைப்பு. இதை விட தெளிவாக ஒரு ஆதாரம் சொல்றா, சஹி முஸ்லீம்ல ஒரு ரிவாயத் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத் ஒன்று போனாங்க மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடப்பட்ட பகுதி, உஸ்மான், உஸ்மானுக்கு அந்த ஜமாத் போகுது. அங்க போனா எந்த வேலைக்கு போனாங்களோ அந்த வேலை நடக்கல. ஒரு தக்காசாவு போனா அந்த தக்காசா நடக்கணும் இல்லையா? தக்காசா அங்க இல்ல. சஹாபாக்கள் தான் ரிவாயத்துல சாரம்சத்து சொல்றோம். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளால கதைச்சு கொள்றாங்க, சும்மா நிக்கணுமா இங்க? ஏ சும்மா நிக்கணும், எங்கள் எத்தனை பேருட வீட்டில் பாதுகாப்பு குத்தர் இல்லை, பெண்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறார். மதீனாவே எதிரிகளுடைய கண்ணுக்கு பட்டு கொண்டிருக்குது. மதீனாவுக்கு என்ன நேரம் என்ன ஆபத்து வரும் தெரியாது. சும்மா குந்தி கொண்டி கொண்டு இங்க போனா நல்லமே. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போச்சு. ரசூலுல்லா கடும் கோவப்பட்டான், சொன்னாங்க என்ன ஜமாத் வாபஸ் ஆகணுமா? நான் எவ்வளவு வேகமாக போக தயார் என்றா என்னுடைய பொறிகளை ஒட்டகத்தில் கட்டினா இடையில தங்குறதுக்கு இறக்கவும் மாட்டேன். மதீனாவுக்கு பெய்து தான் பொறிகள் இறக்க, அவ்வளவு ஃபாஸ்டா போறது. ஜமாத் வாபஸ் ஆகும், ஜமாத் வாபஸ் ஆச்சு. மதீனால வந்து இறங்குறாங்க. ஒரு ரிவாயத்தின்படி காட்டரபிகளுடைய ஒரு கூட்டம் மதீனாவுடைய எல்லை பகுதியில் இருந்த சில வீட்டுகளுக்கு பயங்கர அடி அடித்தான், பலத்த சேதம், வீடுகள் உடஞ்சி சொத்துக்களை சேதம், ஆட்களை காயம். அப்பதான் ஜமாத் வந்து இறங்கி, ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு புதினமாகி, என்னடா வெளியில இருக்கிற நேரம் மதீனாவுக்கு ஒன்றுமே இல்லை, உள்ளுக்கு வந்தோம், வந்து இறங்கின கையோட அடி விழுது. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியில பேசிருக்கிற நேரம் மதீனாவுடைய ஒவ்வொரு பாதையிலையும் மலையடையால வர பாதை, தரையால வரக்கூடிய பாதை,
ஒவ்வொரு பாதையிலையும் ஆயுதம் சுமந்த மலக்குகளை நிறுத்தி வச்சிருந்தான். நீங்க வாபஸ் ஆனதோட அவங்க வாபஸ் ஆயிட்டாங்க. அதுதான் காரணம். ஊரிலிருந்து போன ஜமாத், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க போன ஜமாத், அல்லாஹ்வுடைய தீனை மக்களுக்கு சொல்ல போன ஜமாத் திரும்பி வந்துச்சா, ஸ்பெஷலா வந்திருந்த அந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டுச்சு. ஏதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கட்டளைகளை நீங்க பாதுகாருங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்ப உங்களுடைய கண்ணுக்கு முன்னால நீங்க கண்டுகொள்வீங்கன்னு சொல்லலாம் சொன்னாங்க. ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான பல நன்மைகளை ஹைராத்துகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரிய உழைப்பை தான் அல்லாஹு தாலா எங்களை கையில தந்திருக்கிறார். மிகப்பெரிய உழைப்பு. ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி நன்மை வந்து கொண்டிருக்குது, லாபம் வந்து கொண்டிருக்குது, மக்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. வழிகாட்டல் கொடுக்கப்பட்டா மக்கள் உருவாகிறாங்க. எங்களால் செய்ய முடியாத அமல்களை செய்யக்கூடிய மக்கள் உருவாகிறாங்க. எங்களுக்கு ஹஜ்ஜி போயிடாது, எங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வசதி இல்லை, எங்களுக்கு பெரிய தியாகங்கள் செய்ய வசதி இல்லை, எங்களுக்கு மஸ்ஜிதுகளை உருவாக்குற சக்தி இல்ல, எங்களுக்கு மதரசாக்களை உருவாக்குற சக்தி இல்ல. அல்லாஹ் இந்த உழைப்பை கொண்டு என்ன செய்யறான், நல்லவைகளை செய்யக்கூடிய மக்களை உருவாக்குறான். அவங்க எல்லாரும் நன்மையும் அல்லாஹு தஆலா கியாமத்தில கொண்டு வந்து காட்டுவான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில தான் இந்த உழைப்பின் பக்கம் அல்லாஹு தஆலா இந்த உழைப்புக்கு நுஸ்ரத் செய்யக்கூடியவங்களாக மாறுங்கன்னு கூப்பிடுறான். உழைப்புக்கு நுஸ்ர செய்யுங்க. இந்த உழைப்பு ஒரு வியாபாரத்தை போல அல்லாஹ் கேக்குறது பிசினஸ் ஒன்று சொல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா. அல்லாஹ்வே பிசினஸ் என்ன சொல்றான், ஆனா நாங்க விளங்கணும் ஹோல்சேல் பிசினஸ், மொத்த வியாபாரம், மொத்த வியாபாரம். வியாபாரம் இதுதான், அதில் சூழல்கள் இதுதான், அதில் கிடைக்கிற லாபங்கள் இதுதான் எல்லாம் சொல்லிட்டு லாபம் என்ன தெரியுமா சொல்றான், இந்த உழைப்புக்கு சூரத்து சஃபில அஞ்சு லாபம் சொல்லி, துனியால ரெண்டு ஆகிரத்துல மூணு, துனியால ரெண்டு ஆகிரத்துல மூணு. இந்த உழைப்பு செஞ்சா துனியால என்ன கிடைக்கும், அல்லாவோட உதவி கிடைக்கும், அல்லாட உதவி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நுஸ்ரத்தும் ஃபத்ஹும் இந்த உழைப்பட பின்னால வாரது வாஜிப். என்ன வெற்றி, காணி பூமியா இல்ல, எங்க பெரிய மக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க, முஸ்லீமுக்கு அது தேவை இல்லை, தேவை இல்லை, எங்களுக்கு ஆட்சி தேவை இல்லை, காணி பூமி தேவை இல்லை. நாங்கள் நிக்க நிக்க வந்தவங்க இல்லை அல்லாரா. வெற்றி எது தெரியுமா, எல்லா மக்கள உள்ளங்களையும் வெற்றி கொள்ளு, உள்ளங்களை வெற்றி கொள்றது, உழைப்பு செய்யுங்க, அல்லாஹ்வோட உதவி மழை வளம் நிறங்கும். மக்களோட உள்ளங்களை வெற்றி கொள்வீங்க, மக்களோட உள்ளங்களை வெற்றி கொள்வீங்க, எல்லாரோட உள்ளத்திலையும் இந்த தீன் நல்ல மண்ட சிந்தனை புறக்க ஆரம்பிச்சு. ஆகிரத்தில் கிடைக்கிற கூலி அல்லாஹ் சொல்றார், உங்களோட பாவங்கள் எல்லாம் பெய்தரும். முதல் கூலி உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுற. ஒரு ஆளுட ஒரு பாவத்தை மன்னிக்கவே எங்களுக்கு கஷ்டமாயி, எல்லாரும் முன்னும் கண்ணத்தில் ஒருத்தர் அரைஞ்சாரு, மன்னிச்சேன்னு வாயால சொன்னாலும் காண்ற நேர்மலை யாது வராது. இவன் அரைஞ்சே எல்லாரையும் முன்னுங்க, அவரிடம் சொல்லிட்ட ஹாஜியா ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, மன்னிச்சுட்டேன், ஆனா காண்ட நேரம் திரும்ப வாரது, இவர்களுக்கு வார அரைஞ்சால் இவரு ஒன்றே எங்களுக்கு மறக்கையில் அமைக்குது. ஆயிரக்கணக்கில் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சா அல்லாஹ் சொல்ல உழைப்பு செய், மன்னிச்சிருக்கும். நூஹ் நபியிட கௌம் சொன்னா உங்களோட பாவங்கள்ல ஒரு பகுதியை மன்னிக்கிறேன். சிலர் சொல்றாங்க அந்த மின்னுக்கு தபீயுடைய மின்னண்டே, உங்களோட பாவங்கள்ல ஒரு பகுதியை மன்னிப்பேன். இந்த உம்மத்து சொல்ற நேரம் மின்னையே அல்லாஹ் பாவிக்கல. ஏ ரெண்டு கருத்து பேச வானம், யஃபிர் லக்கும் ஜுனூபக்கும் உங்களோட பாவங்களை மன்னிச்சுவான். சிந்த பாவம் சும்மாவே பெய்தரும்,
பெரிய பாவங்களுக்கு எப்படி தௌபா செய்யணும்னு வழிகளை காட்டுவான்னு உழைப்பு செஞ்சான். களவெடுத்தவர் களவுக்கு தௌபா கேட்பாரு, ஜினா செய்தவர் அதுக்குரிய ஹத்த வாங்குவாரு, அதுபோல அநியாயம் செஞ்சவரே அநியாயம் செய்யப்பட்ட பொருள்களை மீட்டி கொடுப்பாரு, உண்மையான தௌபா வந்துடும். ஜஃபிர் லக்கும் ஜுனூபக்கும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு அதினண்ட சொர்க்கத்துக்கு அனுப்புறவங்களை. ஹதீஸுல் குதுசி இருக்குது, இந்த விசேட குதிரத்தால படைத்த சொர்க்கம் தான் ஜன்னத்து அதின், அந்த சொர்க்கத்தை தருவேன் இந்த பிசினஸ் செஞ்சான். மூணாவது சொல்றான், நரக வேதனை உங்களுக்கு வேதனையே இல்லை, மஷல்ல வேதனை இல்லை, நரகத்தில வேதனையும் இல்லை, துஞ்சிக்கும் அலீம் துஞ்சிக்கும், நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்லல, இந்த யாவரும் உங்களை பாதுகாக்கும், நுஞ்சிக்கும் சொல்லல, துஞ்சிக்கும், இந்த பிசினஸ் இந்த உழைப்பு உங்களை கடுமையான அதாபில் இருந்து பாதுகாக்கும், உலகத்துல ரெண்டு ஆகிரத்துல மூணு எல்லாம் சொல்லிட்டு சொல்றார். ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா தயாராங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நுஸ்ரத் செய்ய தயாராங்க, தயாராகும் இன்ஷா அல்லாஹ். எலும்பு பாக்கும் உடனடியாக அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக யாரு தயாரிச்சா, மூணு சில்லாக்கள் சில்லாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில உடனடியாக வெளியாகிற நீயத்தை எங்களுக்கு இருக்குது, யாரு தயாரோ எழுமிஷா அல்லாஹ் கபூல் செய்யும். வெளிரங்கமா விளங்குது பாருங்க, அல்லாஹ் இந்த உழைப்புல பாதுகாப்பு வச்சிருக்கிறான், அல்லாஹ் இந்த உழைப்புல ரிசுக்குடைய பரக்கத்தை, துனியாவோட சகல தேவைகளும் லேசா பூர்த்தியாகி, ஆகிராவே பூர்த்தி ஆகுதுன்னா துனியா என்ன எழுமி சார், உற்சாகமா எழுப்ப தைரியமாக எழுமி அல்லாஹ்வுடைய பாதையில அவசரமாக மூணு சில்லாக்கள் சில்லாக்கள் போறோம்.